மக்களை ஃபேன்ஸ் ஆஃப் தங்காசில இருந்து நான் உங்கள் முருகேசன். நான் உங்கள் சந்துரு. நமக்கு ஒரு இன்விடேஷன் ஒன்று வந்திருந்துச்சு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள்னால அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி தென்காசி மாவட்டத்தில் கருப்பினான்குளம் ஒரு ஊரில் வந்து இன்றைக்கி தொடங்குறதா நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அதை முன்னிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். இது மக்களுக்காக பொது விஷயங்கள், நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு அமைப்பாக மாற்றி இன்றைக்கி பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக இன்னையிலேருந்து செயல்பட தயாராகிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்காண்டி நம்ம ஃபேன்ஸ் ஆஃப் தங்காசி சார்பாக இன்றைக்கி வந்திருக்கோம். கலந்துருக்காங்க. அனைவருக்கும் முதலில் மாலை வணக்கம். நல்ல தொடக்கம், பாதி வெற்றி. ஒரு நல்ல முயற்சிக்காக எல்லோரும் ஒன்று கூடி ஒரு நல்ல அறக்கட்டளையை அமைச்சிருக்கீங்க. அதற்கு முதற்கண் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். கடந்த 90 வருடங்களை விட இந்த வருடம் கடந்த 4 மாதங்களா வெயில் கூடுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்றாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாசங்களும் அதிகபட்ச வெயில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன குறைஞ்சபட்ச காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மரங்களை நம்ம அழிக்கிறது தான் அதிகபட்ச காரணமே. அதான் நம்ம குறைஞ்சபட்ச காரணம் தேடுதல்னு இல்லை. இப்போ மரங்கள் எந்த இடத்துலையும் நடுறதே இல்லை. இப்போ நம்ம வெயில் அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம கவலைப்படுறோமே தவிர அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி யாருமே முன்னெடுத்தல் சரியாக இல்லை. இப்போ அந்த நிகழ்ச்சியில் ஒரு மரக்கன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சார்பில், ஃபேன்ஸ் ஆஃப் தென்காசி சார்பில் நட்டு அதை வளர்ச்சிக்காக காமிக்கலான்னு இருக்கிறோம்.